நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சம் பேரை நெருங்கி வருகிறது. இன்று காலை 7:30 மணி வரைக்குமான சமூக நலத்துறை என்னும் பேரிடர் தகவல் மையத்தின் தகவலின்படி நாடு முழுவதும் 700 வெள்ள நிவாரண மையங்களில் 1,49,842 பேர் தங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் 44,870 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். வெள்ளத்தில் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளந்தானில் மட்டும் எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்குகிறது. அங்கு 10 மாவட்டங்களில் சுமார் 30,000 குடும்பங்களைச் சேர்ந்த 96,059 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். திருங்கானுவில் அனைத்து 8 மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 42,000 பேரை தாண்டியுள்ளது. கிடாவில் 1,440 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 8,000 பேர் 52 நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பஹாங், ஜோஹோர், மலாக்கா ஆகிய மாநிலங்களில் முறையே 425 பேர், 591 பேர், 307 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பெர்லிஸ், நெக்ரி செம்பிலான், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பெர்லிஸில் தற்போது 363 பேரும், நெக்ரி செம்பிலானில் 1,925 பேரும், ஸ்லாங்கூரில் 114 பேரும் மட்டுமே வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர்.